வணக்கம், நான் குருசாமி. பகழி, வாழி, வண்டு, பானம், நிகழ்ஸ்தரம், பத்திரி, சீலிமுகம், பல்லம், புங்கம், கனை, குதை, கங்கப்பத்திரம், அத்திரம், தோணி, கோள், விசிகம், அம்பே என்று அம்பின் வகைகளை குறிப்பிடுகிறது சேந்தன் திவாகரம். ஒவ்வொரு அம்பும் இலக்கை தாக்குவதில் தனித்தன்மை கொண்டிருக்கிறது. அம்பின் வகைகளுக்கு வழங்கப்பெறும் இப்பெயர்கள் அனைத்தும் காரணப் பெயர்களாகவே இருக்கின்றன. அதாவது, இலக்கை குத்தி பிளந்து அழிக்கும்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் அம்பு பகழி எனப்பட்டிருக்கிறது. குறைந்த மனித சக்தியாலும் அதிக அளவு காற்றாலும் உந்தப்பெற்று இலக்கை தாக்கும் அம்பு வாழி எனப்பட்டிருக்கிறது. திரண்ட பிடியை உடைய அம்பு கனை என சுட்டப்பட்டிருக்கிறது. அதிகமான கூர்மையையும் இரும்பு தலையையும் நீளமான உடல் பகுதியையும் கொண்ட அம்பு கனை எனப்பட்டிருக்கிறது. இப்படி பண்டைய தமிழர்கள் தாம் பயன்படுத்திய ஒரே ஆயுதத்தின் வெவ்வேறு வடிவங்களுக்கு காரணம் சார்ந்து பெயர் சூட்டியிருக்கும் பாங்கு வியப்பாக இருக்கிறது.